நண்பர்களே, இன்றைய நாளிதழ்களில் மத்திய வங்கியின் டிஜிட்டல் நாணயம் பற்றி நிறைய விவாதங்கள் உள்ளன. இது டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு பெரிய ஊக்கத்தை அளிக்கும். இந்த டிஜிட்டல் ரூபாய் இப்போது நேரடி கரன்சி போலவே டிஜிட்டல் வடிவத்தை கொண்டிருக்கும். அது ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படும், கண்காணிக்கப்படும், மேலும் அது விரிவுபடுத்தப்படும். நேரடி பணத்துடன் இதனை நாம் மாற்றிக்கொள்ளலாம். யாராவது உங்களுக்கு டிஜிட்டல் நாணயத்தில் பணம் செலுத்தினால் அதை நீங்கள் பணமாகவே மாற்ற முடியும். பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட், ரீட்டெயில் பேமெண்ட் மிகவும் பாதுகாப்பானதாகும், ஆபத்து இல்லாததாகவும் இது இருக்கும். உலகளாவிய டிஜிட்டல் கட்டண முறையை உருவாக்கும் இது உதவுகிறது. இந்த டிஜிட்டல் ரூபாய் ஃபின்டெக் உடன் தொடர்புடைய துறைகளுக்கு பல வாய்ப்புகளை வழங்கும். இது பணத்தை அச்சிடுதல், கையாளுதல், விநியோகம் செய்தல் போன்றவற்றின் சுமையையும் இது குறைக்கிறது.